தலைப்புச் செய்திகள். கரும்பிற்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 290 ரூபாய் உயர்த்தி வழங்க பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியா ரஷ்யா பட்டய கணக்காளர் நிறுவனங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல். பொதுத்துறை வங்கிகள் லாபத்தில் இயங்கி வருவதற்கு தொழில்நுட்பம் மூலம் வங்கிப் பணிகளை எளிமையாக்கியது முக்கிய காரணம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பள்ளி ஆசிரியர்களுக்கென கூடுதலாக 2 கோடி கொரோனா தடுப்பு மருந்து ஒதுக்கீடு. அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். கொடைக்கானலில் 20 ஏக்கர் பரப்பளவில் 85 கோடி ரூபாய் செலவில் தேசிய மேலாண்மை கல்வி மற்றும் பயிற்சி நிலையம் தொடங்கப்படும். பொது விநியோகம் திட்டத்திற்கு 8437 கோடி ரூபாய் உணவு மானியம் ஒதுக்கீடு. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒரே நாளில் 19,000 பேரை மீட்டது அமெரிக்கா.